அனைவருக்கும் வணக்கம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி அப்படின்னே கூட சொல்லலாம். குரு பகவான் எந்த ஒரு ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட அந்த ராசிக்காரர்களுக்கு யோக ராசியாகவே அது அமைந்துவிடும். வியாழன்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைய தினத்தில் நாம் சில ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு நன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். வியாழன்கிழமையில் நம்மளுடைய வீட்டில் நம்ம எப்படி பூஜைகளை மேற்கொள்வது, நம்ம எந்த முறையில் விரதம் இருந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், அதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஜாதகத்தில் குரு யோகம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். வியாழன்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது. பொதுவாக குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசிக்கு வந்தது அப்படின்னா நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுவோம். ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்றவர் குரு பெயர்ச்சியின் போது நமக்கு அதிகப்படியான நல்லதுகளை மட்டும்தான் தருவார். வியாழன்கிழமையில் நம்மளுடைய வீட்டில் குரு பகவானுக்காக நவகிரக சன்னதிக்கு சென்றும் நம்மளுடைய வீடுகளிலும் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையானது பலவிதமான நன்மைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி அப்படின்றவரும் சிவபெருமானினுடைய ஒரு அம்சம்தான். குரு பகவானினுடைய அருள் இருந்தால் நமக்கு அனைத்து வித தெய்வங்களினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவானை நம்ம முறையாக வழிபட்டால் நம்மளுடைய வீட்டில் மங்கள இசையும் குழந்தைகளினுடைய சப்தமும் நம்மளுடைய வீட்டில் கேட்கும் அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சென்ற இடத்திற்கு எல்லாமே புகழ் வரும், பெருமை வந்து சேரும். நம்ம புதியதாக வேலை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு புதிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். குருவினுடைய பார்வையால் திருமண பாக்கியம் நிச்சயமாக வரும் அப்படின்னும், தொடர்ந்து உங்களுக்கு திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த விரத முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாகவும் நவகிரகத்திற்கு சென்று குரு பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு திருமண தோஷம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அனைத்து விதமான தோஷங்களும் உங்களுக்கு நீங்கிவிடும். அதே போல் நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் உயர் பதவி வேணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த விரத முறை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு சொன்னால் அது வியாழன்கிழமை தான். அதே போல் அப்படிப்பட்ட குரு பகவானை நம்ம சிவாலயங்களுக்கு சென்றும் நம்ம வழிபடலாம். சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பு. அதே போல் தென்முக கடவுளை வழிபடும் போது நம்ம அவற்றுக்கு உரிய நிறம் என்ன அப்படின்னா அது மஞ்சள் நிறந்தான். நம்ம இன்றைய தினத்தில் வியாழன்கிழமையில் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தலாம். அதே போல் பூஜைக்கு உகந்த மலர் அப்படின்னு சொன்னாலும் மஞ்சள் நிற மலர்களை நம்ம பயன்படுத்தி தாராளமாகவே நம்ம வழிபடலாம். முல்லைப்பூ மாலை சுட்டியும் கொண்டை கடலையை நைவேத்தியமாக செய்தும் தேங்காய் பழம் வெற்றிலை பார்க்கு கற்கண்டு இவற்றின் மூலம் நம்ம அர்ச்சனை செய்தும் குரு பகவானை நம்ம மகிழ்ச்சியடை செய்யலாம். அதே போல் குரு பகவானுக்கு உரிய துதிப்பாடல்களையும் நம்ம பாடி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நமக்கு கைகூடி வரும். பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சனி பகவானை சாய்வாய் நின்று வழிபடு, குரு பகவானை நேராய் நின்று வழிபடு அப்படின்னும். நம்ம குரு பகவானை வழிபடும் பொழுது எப்பொழுதுமே நம்ம குரு பகவானுக்கு நேரடியாக நின்று தான் வழிபட வேண்டும். அப்போதான் குரு பகவானினுடைய அருள் கிடைக்கப்பெற்று நம்மளுடைய வாழ்க்கையானது அதிகப்படியான மகிழ்ச்சியை பெருகும் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் குரு பகவானினுடைய சன்னதிக்கு சென்றால் மறக்காமல் நீங்கள் நேரடியாக நின்று வழிபடுவதன் மூலமாகவும் நெய் தீபம் ஏற்றி சிறப்பான முறையில் வழிபடுவதன் மூலமாகவும் மஞ்சள் நிற பூக்களை வைத்து வழிபடுவதன் மூலமாகவும் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே நிறைவேறும். அதே போல் நீங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து தடைப்பட்டு கொண்டு வந்திருந்த காரியங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகி ரொம்பவே சிறப்பான ஒரு வாழ்வு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானுக்கு வழிபட உகந்த நாள் அப்படிங்கிறதே வியாழன்கிழமை தான். இந்த ஒரு வியாழன்கிழமை வழிபட்டு விட்டால் மட்டும் நமக்கு எல்லா பலன்களுமே கிடைத்து விடாது.
வாரம் வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழன் கிழமையிலும் குரு பகவானுக்கு உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நிச்சயமாக விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். நம்மளுடைய வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய கடலை பருப்பு அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு பொருள் தான். இதை தானியம் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இது ஒரு பருப்பு தான். இந்த பருப்பை நம்ம குரு பகவானுக்கு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது நம் மீது விழும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அதே போல் வியாழன்கிழமையில் கடலை பருப்பை நன்றாக வேக வைத்தும் சுண்டல் செய்தும் வீட்டிலேயே குரு பகவானை நினைத்தும் முருகப்பெருமானை நினைத்தும் பூஜை செய்வதன் மூலமாகவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அந்த பிரசாதத்தை நம்மளுடைய வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம தாராளமாக பிரசாதமாக கொடுக்கலாம். கோவிலுக்கு நம்ம செல்ல முடியும் அப்படின்னா அன்றைய தினத்தில் தாராளமாக குரு பகவானினுடைய சன்னதிக்கு சென்று நிவேதனமாக கூட படித்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் நம்ம தாராளமாக பிரசாதமாக கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுப்பதன் மூலமாக குரு பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே போல் வியாழன்கிழமை மாலை நேரத்தில் நம்மளுடைய வீட்டில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்ற வேண்டும். அது என்ன அப்படின்னா ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை பருப்பை நம்ம வைக்க வேண்டும். அதன் மேலே ஒரு மண் அகல் தீபத்தை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு குரு பகவானை நினைத்து நம்ம மனதார வேண்டி தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இப்படி நம்ம தொடர்ந்து 9 வாரம் நம்ம ஏற்ற வேண்டும். முடிந்தால் இந்த தீபத்தினுடைய அருகில் நம்ம மஞ்சள் நிற பூவை வைத்தும் சிறப்பாக நம்ம அலங்காரம் செய்யலாம். இப்படி இந்த தீபத்தை நம்ம 9 வியாழன்கிழமைகளில் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது விரைவில் நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. குறிப்பாக குரு பகவான் தான் நமக்கு படிப்பறிவை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படித்து மதிப்பெண்கள் அதிக அளவில் எடுக்க வேண்டும் அப்படின்னாலும் நம்மளுடைய வீட்டில் பண கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக தான் இருக்கும். நம்மளுடைய குழந்தைகள் படிப்பில் அதிகளவு முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னாலும் குழந்தைகள் குரு பகவானினுடைய கோவில்களுக்கு சென்று ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வந்து தாராளமாகவே வழிபடலாம். அதே போல் நம்மளுடைய தொழிலில் முன்னேற்ற வேண்டும் அப்படின்னாலும் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வியாபாரம் ஆக வேண்டும் அப்படின்னாலும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து 9 வாரம் நம்ம ஏற்றி வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நமக்கு ஏதாவது காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகிவிடும். குரு பகவானினுடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகிவிடும். நம்ம நினைத்தது அனைத்துமே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நமக்கு நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து 9 வாரங்கள் இப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். நம்பிக்கையோடு நம்ம முயற்சி செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைத்தது அனைத்துமே நடக்கும். நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் நடக்கவில்லை அப்படின்னாலும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இந்த தொடர்ந்து 9 வாரம் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக தாங்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்து வந்தீங்கன்னா கூட அந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பான முறையில் அமைவதற்கு இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்குது. இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு விரத முறை தான். இந்த நாளை நீங்கள் மறந்தும் தவற வெற்றாதீங்க. முறைப்படி நீங்கள் உபயோகித்து நல்ல பலன்களை நீங்கள் எளிதாகவே பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானை நம்ம எப்படி வியாழன்கிழமையில் வழிபடுவது, என்ன பொருள்களை வைத்து வழிபடலாம், எந்த முறையில் தீபம் ஏற்றலாம், இப்படி ஏற்றுவதன் மூலமாக நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கப் போகிறது, அதை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.